மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். மேஷராசி நேயர்களே, மாசி மாதம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும். சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் 12 வீட்டில் உச்சமடைந்துள்ளார். சனி குரு சஞ்சாரம் சாதகமாக உள்ளது. உங்கள் ராசிநாதன் 12 வீட்டை பார்ப்பதால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். வீட்டு வேலைகளை அற்புதமாக தொடங்குவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களின் பொருளாதார நிலைமை உயரும். புதிய வேலைகள் தேடி வரும். பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். சொந்தங்களின் மூலம் நல்ல செய்தி தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. புதனால் யோகம் வரும். மாணவர்களுக்கு யோகமான மாதம். நினைவாற்றல் அதிகமாகும். தேர்வுகளை நன்றாக எழுதுவீர்கள். நரம்பு பிரச்சனைகள் வரலாம். அதிகம் கோபப்பட வேண்டாம். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இந்த மாதம் குலதெய்வ கோவிலுக்கு செல்வீர்கள். சிவராத்திரி நாளில் சிவ ஆலயம் சென்று வாருங்கள். நன்மைகள் நடைபெறும். இந்த மாதம் சுக்கிரன் மார்ச் 1 முதல் சாதகமான நிலைக்கு வருகிறார். புதன் பிப்ரவரி 22 மார்ச் 11 வரை சுக்கிரன் வக்கரமாக இருந்தாலும் மாதம் முழுவதும் நற்பலன் கொடுப்பார். மேலும் சூரியன் குரு ராகு மாதம் முழுவதும் நன்மை தர காத்திருக்கின்றனர். அரசு வகையில் அனுகூலம் ஏற்படும். உங்களின் ஆற்றல் மேம்படும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சமூக செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதாரம் மேம்படும். எடுத்த முயற்சி வெற்றி பெறும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். புதுமண தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும். உறவினர் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களின் மேன்மை அறிந்து சரணடையும் நிலை உண்டாகும். மார்ச் 1 பிறகு பெண்களால் முன்னேற்றம் காணலாம். பொன் பொருள் சேரும். பெண்கள் குடும்பத்தில் நற்பெயர் காண்பர். சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். விருந்து விழா என குடும்பத்தினருடன் சென்று வருவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பர். சிலருக்கு புதிய பதவி தேடி வரும். சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். புத்தாடை அணிகலன்கள் வாங்க வாய்ப்புண்டு. பெற்றோர் வீட்டில் இருந்து உதவி கிடைக்க பெறலாம்.
அக்கம் பக்கத்தினர் அனுசரணையுடன் இருப்பர். கேதுவால் சிலரது வீட்டில் களவு போக வாய்ப்புண்டு. உடல்நிலை சிறப்பாக இருக்கும், நோயிலிருந்து விடுபடுவீர்கள். பயணத்தின் போது கவனம் தேவை. தொழிலதிபர்களுக்கு அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். பகைவரை எதிர்த்து வெற்றி கொள்ளும் ஆற்றல் உண்டாகும். கூட்டாளிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிப்ரவரி 22 மார்ச் 11 வரை பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் முன்னேற்றம் பெறும். பங்கு வர்த்தகம் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரித்த வண்ணம் இருக்கும். விண்ணப்பித்த வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும். புதிய வியாபார முயற்சி வெற்றி பெறும். வாடிக்கையாளர் மத்தியில் அனுகூலமான போக்கு காணப்படும். தங்கம் வெள்ளி வைரம் நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவர். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் புதனின் பலத்தால் சிறப்பான பலன்கள் பெறுவர். சக ஊழியர்கள் மிகவும் ஒத்துழைப்பர். மேலதிகாரிகளின் ஆதரவால் வளர்ச்சி காண்பர். ஐடி துறையினருக்கு பணியிடத்தில் அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கும். விரும்பிய சலுகை கிடைக்கும். மருத்துவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த பின்னடைவு மறையும். தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். வக்கீலர் பிரச்சனையில் இருந்து விடுபடுவர். தாங்கள் எடுத்து நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவர். ஆசிரியர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். நினைத்ததை வெற்றிகரமாக செய்து முடிப்பர். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். கோரிக்கைகள் பெருமளவில் நிறைவேறும். கலைஞர்களுக்கு மார்ச் 1 பிறகு செயலில் தடை விலகும். புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெற்று வருமானம் காண்பர். விவசாயிகள் நெல், உளுந்து, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, சோளம், மஞ்சள், பழ வகைகள் மூலம் அதிக ஆதாயம் அடைவர். காய்கறி மூலம் கூடுதல் மகசூலை பெறுவர். பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிப்பில் சிறந்த நிலையை அடைவர். ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று முன்னேறுவர். கல்வி உதவித்தொகை கிடைக்கும். சிலர் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பை பெறுவர். போலீஸ், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. முக்கிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும். தரகு கமிஷன் தொழிலில் வீண் அலைச்சல் அதிகரிக்கும். சிலருக்கு தொழில் விஷயமாக வெளியூரில் தங்க நேரிடலாம். அரசியல்வாதிகள் தடைகளை சந்திக்க நேரலாம். எதிரிகள் மீது ஒரு கண் வைப்பது நல்லது. பொதுநல சேவகர்கள் பண விஷயத்தில் விழிப்பாக இருப்பது அவசியம். விவசாயிகளுக்கு சொத்து வாங்க அனுகூலம் இல்லை. வழக்கு விவகாரத்தில் மெத்தனம் வேண்டாம். கோழி ஆடு வளர்ப்பில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. தனது வீரதீர செயல்களால் அனைவரையும் எளிதில் கவருபவர்கள் மேஷராசி நேயர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9 குரு கேதுவுடன் சஞ்சரிப்பதால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து இணக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த புனித யாத்திரைக்கு சென்று வருவீர்கள். உங்கள் வாழ்வில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் குடும்ப தேவைக்காக சுப செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் பேச்சால் அனைவரையும் வசீகரிப்பீர்கள். மனதில் தைரியம் உற்சாகம் அதிகரித்து எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறன் ஏற்படும். வீடு மற்றும் வாகன விஷயங்களில் கவனம் தேவை. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் செயல்களால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய சூழல் உருவாகும். பங்கு சந்தையில் லாபம் பெருகும். பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக முடியும். குலதெய்வ அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் உங்கள் உழைப்புக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உங்கள் தனித்திறமை வெளிப்படும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிலும் சிறிது கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கூட்டாளிகளால் பிரச்சனை வர வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும்.
எப்படி இருந்தாலும் எதிலும் வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டமாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். சிலருக்கு புதிய சொத்துகளின் சேர்க்கை ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும். உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வாய்ப்பு கிடைக்கும். சக கலைஞர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். படைப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். ஆசிரியர்களின் பாராட்டுகள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இந்த மாசி மாதத்தில் மேஷராசி நேர்களுக்கான பரிகாரங்கள். விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும், விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை தரும். சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மையை தரும். திருத்தணிகை முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை சென்று வழிபடுவது நன்மையை தரும். செவ்வாயன்று முருகனுக்கு பாலபிஷேகமும், தினமும் காலையில் நீராடி சூரிய நமஸ்காரம் செய்து வரவும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனுக்கு அர்ச்சனை செய்தால் நல்லதே நடக்கும். மேஷராசி நேர்களுக்கான இந்த மாசி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமாள். மேஷராசி நேர்களுக்கான மாசி மாத நல்ல நாட்கள் பிப்ரவரி 13, 14, 15, 21, 22, 23, 24, 25, 28, 29 ஆகும். மற்றும் மார்ச் 4, 5, 10, 11, 12, 13 ஆகும். நீங்கள் இந்த மாசி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி 16 மற்றும் 17 ஆகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3, 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள்.